உலகத்திலேயே மிகப்பெரிய ஃப்ரேம் துபாய் ஃப்ரேம். 2019ல் மட்டும் உலக அளவில் 17 மில்லியன் மக்கள் இதை வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. ஆனால் நான் துபாயில் இருந்துக்கிட்டு இன்னும் ஒரு வாட்டி கூட அதை போய் பார்த்ததே இல்லை. அண்ட் இன்னைக்கு துபாய் ஃப்ரேம் பார்க்கறதுக்கு மட்டுமே நான் இங்கேருந்து கிளம்பி போகிறேன். ஸோ லெட்ஸ் பிகின் த ஜேர்னி ஹபீபி. ஹே ஹலோ எவ்ரிவான், ஐம் ரோசா பேஜா. இப்போ வந்து நான் அபுதாபியில் இருக்கேன். அண்ட் இன்றைக்கி செம்ம சூப்பரான நாள். ஏன்னா நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இடத்துக்கு போகிறேன், இன்டர்வியூலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இங்கேருந்து துபாய் போகிறதுக்கு பஸ்ஸில் தான் போக முடியும். அண்ட் இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ துபாய்க்கு போயிட்டு திரும்ப உங்க கூட பேசுகிறேன். லெட்ஸ் கோ ஹபீபி. நேரம் பஸ் ட்ராவலுக்கு அப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் அர்ஜென்ட்டான வேலை ஒன்று இருக்கு. ஐ ஹோப் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐம் ஸோ ஹாப்பி. ஓ மை காட், இன்னைக்கு கிளைமேட் நம்ம பக்கம் இருக்கு, செம்ம சூப்பராக இருக்கு கிளைமேட்டு. அண்ட் சூரியனே இல்லை. அண்ட் நான் காலையில் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஒரு வேலை இங்கே வந்து வெயில் அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் செம்ம சூப்பரான பியூட்டிஃபுல்லான கிளைமேட். அண்ட் இதில் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து மெட்ரோவில் போகிறேன். அண்ட் இதான் மெட்ரோ ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ். So let's go Habibi. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்னுடைய மெட்ரோக்காக. நீ இங்கிருந்து போயிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு மெட்ரோவில் நான் வேறு ட்ராவல் பண்ணணும். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் மெட்ரோ கமிங். ஓ மை காட், ஓகே காய்ஸ். ஆக்சுவலாக எனக்கு எப்படி ட்ராவல் பண்ணணும்னு தெரியல. நான் ஒருத்தரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அவரும் நான் போகிற அதே லொக்கேஷனுக்கு தான் போகிறாரு. பிரதர், வாட்ஸ் யுவர் நேம்? அனஸ். அனஸ், ஹீஸ் ஃப்ரம் கேரளா. ஆல்மோஸ்ட் 20 மினிட்ஸ் மெட்ரோ ட்ராவலுக்கு அப்புறம் ADCP அப்படின்னு சொல்லி ஒரு மெட்ரோ ஸ்டேஷனில் நாங்கள் இறங்கியிருக்கோம். அண்ட் ஐ திங்க் எக்ஸிட் அந்த பக்கம். நாங்கள் ரெண்டு பேருமே புதுசு, அவர் இங்கே வந்து ஜாப் சர்ச் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்து இங்கேருந்து வெளியில் போய் அதுக்கப்புறம் நம்ம வந்து துபாய் ஃப்ரெண்ட் ரைட் ஓவர் ஹியர் ரொம்ப பக்கத்தில் இருக்குது. லெட்ஸ் கோ. ஓகே காய்ஸ், இப்போ வந்து நான் மெட்ரோ ஸ்டேஷனை விட்டு வெளியில் இறங்கி நடந்து போயிட்டுருக்கேன். அண்ட் இங்கேருந்து என்னால் அந்த துபாய் ஃப்ரேமை பார்க்க முடியுது. இட் ஜஸ்ட் ஓவர் தேர். அண்ட் டாக்ஸியில் போனால் நிறையா செலவாகும். ஐ நோ தட் சம் ஹவ் ஐ நீட் டு சேவ் மனி. அண்ட் நிறைய தூரம் இந்த வருஷம் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது. ஐ திங்க் 15 மினிட்ஸ் நினைக்கிறேன் வாக் பண்ணிட்டு போகிறது. அண்ட் திஸ் பிளேஸ் அமேசிங், சூப்பராக இருக்குது. ஓகே காய்ஸ், ஐம் ரியலி க்ளோஸ். இப்போ வந்து இந்த துபாய் ஃப்ரேம் பக்கத்தில் வந்துட்டேன். இங்கே இருந்து பார்க்கறதுக்கு ஒரு தங்கத்தில் செஞ்சு வச்ச மாதிரி இருக்குது. பட் அது தங்கம் இல்லை, அது அலுமினியம், அது கூட கிளாஸ், அதுக்கப்புறம் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், கான்க்ரீட், அந்த மாதிரிலாம் போட்டு செஞ்ச ஒரு இடம். ஓ மை காட், ஐ எம் ஆல்மோஸ்ட் ஹியர். செம்ம சூப்பராக இருக்குது. எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். நான் இங்கே வந்ததுக்கான காரணம், இது பெருசாக இருக்குது, இது அழகாக இருக்குது, அதுக்காக இருந்தது மட்டும் இல்லை, அதோட ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் இருக்குது. வெயிட் பண்ணுங்கள், நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும் தான் நான் இந்த இடத்துக்கு வந்து. யூ கேன் சி பிஹைண்ட் மீ. ஐ திங்க் நான் வந்து இப்போ துபாய் ஃப்ரேம் அந்த மெயின் என்ட்ரன்ஸ் பக்கத்தில் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். டிக்கெட் பேமெண்ட் மிஷின். ஸோ ஆல்ரெடி நம்மக்கிட்ட டிக்கெட் இருக்குது. நேற்று நான் ஆன்லைனில் புக் பண்ணிட்டேன் சார். ஐ ஹாவ் ஆல்ரெடி ஆன்லைன் டிக்கெட். தேங்க்யூ சார். ஸோ உங்கள்கிட்ட ஆன்லைன் டிக்கெட் இருந்தால் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக உள்ளே போய்க்கலாம். அண்ட் நான் இங்கே வந்து அதை காமிக்கணும்னு நினச்சேன். சும்மா செக்யூரிட்டியே காமிச்சிட்டு நீங்கள் உள்ளே போய்க்கலாம். அண்ட் நிறையா வெளிநாட்டுக்காரங்க வெளிநாட்டுக்கு சுற்றி பார்க்க வந்திருக்காங்க. See behind me a lot of people. So let's go and check it out guys. பக்கத்துல வந்து பாக்குறப்ப ரொம்ப பெருசா இருக்கு இது. Oh my god, what music வர போயிட்டு இருக்கு. அரபிக் music. And I'm going to go உள்ள போயிட்டு இருக்கோம். Wow, செம சூப்பரான perfume smell. அண்ட் உள்ள ஒரு செக்கிங் பாயிண்ட் இருக்கு. ஹலோ மேம், ஹவ் ஆர் யூ? வெல்கம் ஃபோட்டோ. ஃப்ரீயாக ஃபோட்டோ எடுக்கிறாங்களான்னு தெரியல, ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. ஹலோ சார், ஹவ் ஆர் யூ சார்? ஓகே, திஸ் இஸ் ஃப்ரீ ஃபோட்டோ. ஓகே, தேங்க்யூ. ஸோ அது வந்து கொஞ்சம் பே பண்ணுற மாதிரி தான் நினைக்கிறேன்.
அவங்களை நிப்பாட்டி ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் நம்மளே ஒரு ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு நான் நினைக்கிறேன், நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ ஐம் கோயிங் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறேன், அங்கேருந்து லிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன். ஹலோ மேம், குட் ஆஃப்டர்நூன். ஓகே, தேங்க்யூ மேம். துபாய் ஃப்ரேம் என்ட்ரன்ஸ்லேயே பழைய காலத்து ஸ்டைலில் தீமில் பழைய வீடுங்க, சின்ன குழந்தைங்க சிரிக்கிற மாதிரி பழைய ஃபோட்டோஸ், புத்தகம் அந்த மாதிரி எல்லாத்தையும் செம்ம அழகாக பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த ஃப்ரேம் உலகத்திலேயே மிகப்பெரிய ஃப்ரேம். அண்ட் இது வந்து 150 மீட்டர் உயரம், இதுக்குள்ளே ஒரு லிஃப்ட் இருக்குது. இந்த லிஃப்ட் வழியாக தான் நம்ம சர்றன்னு மேலே போகிறோம். மேலே போகிறப்ப சமத்திரலிங்கான ஒரு ஃபீல் இருக்குன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் மேலே போனதுக்கப்புறம் மேலே அந்த டாப்பில் நடந்து போகிறப்ப கண்ணாடி கிளாஸில் நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும். அண்ட் கீழே பார்த்தா எல்லாமே தெரியும்னு சொன்னாங்க, அது சமத்திரலிங்காக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதையும் பார்க்கறதுக்காக தான் நம்ம இப்போ உள்ளே போய்கிட்டு இருக்கோம். யாரோ ஒருத்தர் லிஃப்ட்லேயும் லைவ் போயிட்டுருக்காங்க. நடந்து போறப்ப திடீர்னு அப்படியே அந்த கிளாஸ் எல்லாம் வந்து கீழே இருக்கிறதுக்கு அவங்க கொஞ்ச நேரத்தில் அதுவே மறைஞ்சிரும், உடஞ்சு கீழே விடுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். You can see. Holy shit! எப்படி நடந்து போகிறதில்ல, கைப்பி ஆடு. கைஸ் ஃபர்ஸ்ட் டைம் இதில் வரப்போ லைட்டாக தலை சுற்றுற மாதிரி இருக்குது. அண்ட் இட்ஸ் ஓகே, நான் கம்ஃபர்டபுள் லைட்டாக இது வர நடக்கிறப்போ. அண்ட் இருந்தாலும் லைட்டாக பயமாக இருக்குது. யூ கேன் சி 150 மீட்டர் உயரம் இது. ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அடி வாங்காமல் அப்படியே ஹாய் சொல்லி பார்ப்போம். ஹாய் ப்ரோ, ஹவ் ஆர் யூ? குட். மாஸ்க் மேலே இது பயப்படுறோம், அவர் வேலை நம்மளை போட்டு விட்ருவானோ அப்படின்ட்டு சும்மா ஃபன்னு. இப்போ பாருங்கள், இந்த இடம் பிளராக இருக்கா? இப்போ நான் கால் வச்சோடனே ஓப்பன் ஆகும் ஐ திங்க். இட்ஸ் ரியலி ஸ்கேரி, தலை சுற்றுறவங்களாம் வரவே கூடாது. நான் சொன்ன அந்த முக்கியமான விஷயம் இதுதான். துபாய் ஃப்ரேம் அப்படின்றது வெறும் உயரமான கட்டடம், அது மேலே ஏறி அப்படியே த்ரில்லிங்காக நடந்துட்டு போகலாம், அது மட்டும் இல்லை. நான் அதை அப்படி பார்க்கல. துபாய் ஃப்ரேம் அப்படின்றது அந்த பழைய துபாயும் அந்த ஃபியூச்சரிஸ்டிக்கான துபாயும் காமிக்கிறது தான். நாங்கள் எங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதையும் நாங்கள் மறக்கலை, நாங்கள் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்றதையும் நாங்கள் மறக்கலை அப்படின்றது தான் இந்த நாடு ரெப்ரசன்ட் பண்ணுது இந்த துபாய் ஃப்ரேம் மூலியமாக. ஒரு நாடே ஒன்றுமே இல்லாமல் இவ்வளோ தூரத்துக்கு வர முடியும்னா ஒரு தனி மனுஷனால் என்ன வேணால் பண்ண முடியும் அப்படின்றது வந்து ஐ ஃபீல் இட். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த நாட்டில் நானும் ஒருத்தனாக இங்கே இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். இவங்கள மாதிரியே நானும் என்னை வளர்த்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். க்ரோத் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாத்தையும் ரொம்ப நாளாக வரணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன், இந்த இடத்துக்கு வந்தாச்சு இன்னைக்கு. ஐம் ஸோ ஹாப்பி டுடே. அண்ட் ஒரே இடத்துல இருந்துட்டு நம்ம லைஃப்பை அப்படியே போர் அடித்த மாதிரி வாழ்ந்துடக்கூடாது. அட்லீஸ்ட் நம்மளை சுற்றி இருக்கிற இடத்தையாவது நம்ம போய் சுற்றி பார்த்துடணும். அண்ட் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்பைரிங்கான இடத்தெல்லாம் நம்ம கண்டிப்பாக போய் சுற்றி பார்த்து ஆகணும். இந்த மாதிரி இடத்துக்கு வரப்போ யூ கேன் ஃபீல் சம்திங். அண்ட் அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை சும்மா ஏதோ ஒன்று வந்தோம் பெருசு பெருசாக ஒரு இடத்துல நின்று ஃபோட்டோ எடுத்தோம் போனோம் அப்படின்ட்டு இருக்கு, எனக்கு பிடிக்கல. திஸ் இஸ் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி ஹியர். அண்ட் அந்த 17 மில்லியன் பீப்புளில் நானும் ஒருத்தன் இருக்கோம். ஸோ யா, துபாய் ஃப்ரேமில் வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவை எண்ட் பண்ண போகிறோம். அண்ட் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் காய்ஸ். என்ன எண்டிங் இடிக்குது? ஓகே காய்ஸ், இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் ஒரு வீடியோவில் விரைவில் சந்திப்போம். டாடா, பை பை. ஆல்வேஸ் லவ் யூ.